திருப்பூர் கோவை மாவட்டத்தில் நாளை முதல் 20 நாட்களுக்கு உற்பத்தி நிறுத்த போராட்டம். திருப்பூர் கோவை மாவட்ட ஜவுளி உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்பு அறிவிப்பு. புதிய ஜவுளி கொள்கை, மின்சார மானியம் ரத்து உள்ளிட்ட பிரச்சினைகளால் தொழில் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாகவும், கடந்த 6 மாதங்களாக தொழில்நிலை மிகவும் வீழ்ச்சியடைந்து சென்று கொண்டிருப்பதால் தமிழக அரசு இந்த பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என கோரி திருப்பூர் கோவை மாவட்ட ஜவுளி உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடத்தி சில தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளனர். சர்வதேச சந்தையில் பல்வேறு நாடுகளுக்கு இடையிலான போர் மற்றும் பொருளாதார மந்தநிலை காரணமாகவும் ஜவுளி தொழில் ஏற்றுமதி வெகுவாக குறைந்துள்ளதாலும், பங்களாதேஷ், வியட்நாம் போன்ற நாடுகளில் மிகவும் மலிவான துணிகள் குறைந்த விலையில் இறக்குமதி செய்யப்படுவதால் உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும், புதிய ஜவுளி கொள்கை, ஜவுளி தொழிலுக்கு என்ற தனிப்பட்ட மின்சார மானியம் போன்ற காரணங்களால் ஜவுளி உற்பத்தி செலவு நமது மாநிலத்தை விட குறைவான காரணத்தினால் நம்மால் போட்டி போட இயலாத சூழல் உருவாகியுள்ளதாகவும், ரோட்டோ காட்டன் என்கின்ற பாலிஸ்டர் துணிப்பைகளால் நமது இயற்கை பருத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட துணிப்பைகளின் தேவை முற்றிலுமாக செறிந்துவிட்டதாகவும், அரசு மீண்டும் இதை கையில் எடுக்க கோரியும் மின்சார மானியம் மீண்டும் வழங்க கோரியும் நாளை முதல் திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களில் ஜவுளி தொழில் சார்ந்த ஆட்டோ லூப், சூல்ஜர், ஏர்ஜெட், பவர்லூம் போன்ற அனைத்து ஜவுளி தொழில்களின் உற்பத்தியையும் வரும் 25ஆம் தேதி வரை 20 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக திருப்பூர் கோவை மாவட்ட ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இதனால் நாள் ஒன்றுக்கு 50 கோடி ரூபாய் என்ற கணக்கில் 20 நாட்களுக்கு சுமார் 1000 கோடி ரூபாய் வரை உற்பத்தி பாதிப்பு ஏற்படும் எனவும், பல லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகும் நிலை உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் கோவை மாவட்ட ஜவுளி உற்பத்தியாளர் கூட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் சக்திவேல் பேசுறேங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஜவுளி தொழிலாளர் பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு அடுத்தது நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஜவுளி தொழில்தான் பெரும்பாலான மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த ஜவுளி தொழில் பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் பெரிய மாற்றம் ஏற்பட்டுங்க. கம்ப்ளீட் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில் வந்து எக்ஸ்போர்ட் டிரைவன் மார்க்கெட்டாக பேஸ் ஆயிடுச்சுங்க. அதாவது ஏற்றுமதியார் இருந்தால் தான் தமிழ்நாட்டுத்தோட ஜவுளி வந்து அழியுங்கிற கண்டிஷன் ஆயிடுச்சுங்க. காரணம் வந்து கொரோனாக்கு அப்புறம் பஞ்சு விலை ஏற்றம் மிக உயர்ந்த வரலாறு காணாத விலை ஏற்றம் ஏறி இறங்கின காரணத்தினால பார்த்தீங்கன்னா நம்ம உள்நாட்டு சந்தையை இழந்துட்டோம். இப்போ இது மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஜியோ பாலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால வெளிநாட்டில் நடக்கக்கூடிய பொருளாதார மந்தம், போர், வெவ்வேறு நாட்டுக்குள்ள போர் காரணங்களாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வர வேண்டிய ஏற்றுமதியாளர்கள் முற்றிலும் முடங்கிவிட்டது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆர்டர் வராதங்காட்டி நெசவு தொழில், ஏற்றுமதி நம்பி இருந்த நெசவு தொழில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆர்டர் இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளங்க. இது போக இந்த ஏற்றுமதி ஆர்டர் சர்வதேச அளவில் குறைந்த காரணத்தினால பங்களாதேஷ், வியட்நாம் போன்ற நாடுகளை நம்ம வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டு பொருளா இலவ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கிற காரணத்தினால இந்த சைனால் உற்பத்தியாகிற துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த விலைகளை கொண்டு வந்து இந்தியாக்குள்ள டம்பிங் பண்ணிட்டாங்க. இந்த டம்பிங் பண்ண காரணத்தினால நம்ம இந்த சீசனல் பிசினஸ் தீபாவளி, துர்கா பூஜா போன்ற விழாக்களுக்கு தேவைகள் உண்டான துணிகள் பார்த்தீங்கன்னா இந்த சைனா துணியெல்லாம் வந்து அதை ஃபில்ஃபில் ஆனங்காட்டி அந்த ரெக்யூர்மெண்ட்டும் சேர்ந்து போயிடுச்சுங்க. ஸோ ஏற்றுமதி பாதிப்பு ஒன்று, ரெண்டாவது இறக்குமதி வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய விலை குறைவான மலிவான துணிகளின் இறக்குமதினால பார்த்தீங்கன்னா நம்ம துணியோட தேவைகள் குறைஞ்சி விட்டுருச்சுங்க. மூணாவது, மற்ற மாநிலங்களில் கோவிடுக்கு அப்புறம் இந்த டெக்ஸ்டைல்ஸை ஹெம்ப் பண்ணணும்னு சொல்லிட்டுங்க பார்த்தீங்கன்னா வெவ்வேறு புது டெக்ஸ்டைல் பாலிசி அனௌன்ஸ் பண்ணி கேபிட்டல் சப்சிடி, இன்ட்ரெஸ்ட் சப்சிடி, பவர் சப்சிடி போன சப்சிடிகள்லாம் அனௌன்ஸ் பண்ணி அங்கே வந்து நிறைய புதிய உற்பத்தி நிலையங்கள் உருவாகி நம்மளோட உற்பத்தி செலவை விட அவங்க குறைவாக உற்பத்தி பண்ணுறங்காட்டி நம்மளோட துணிகளோட உற்பத்தி செலவு வச்சானங்காட்டி நம்மளோட துணிகளான தேவைகளும் குறைஞ்சி விட்டுடுறேன். ஸோ இந்த 3 காரணங்களும் ஒன்றுங்க. இது போக பார்த்தீங்கன்னா கடந்த வருடங்களில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கொண்டு வந்து ஒரு சிறப்பான திட்டம் மஞ்சப்பை திட்டம், மீண்டும் மஞ்சப்பைங்கிற திட்டம். இந்த திட்டம் அமல்படுத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறு குறு விசைத்தறியாளர்களோட துணிகள் பார்த்தீங்கன்னா அந்த பையுக்கு நான் ஒரு தனி ஒரு ட்ரூட் ஃபார்ம் ஆகி அதுக்கு போயிட்டு இருந்ததுங்க. அதில் நல்லபடியாக வந்து தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த விலை மலிவான நூல்களை வந்து பையுக்குன்னு உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சின்ன விவசாயத்தாரர்கள் அதில் பெனிஃபிட் ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த 6 மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கோட பயன்பாடு மீண்டும் வந்துடுச்சுங்க. இது போக வேற்று மாநிலத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய ரோட்டோ காட்டன் என்கின்ற பாலிஸ்டர் துணி நம்ம ஊருக்கு வந்து அந்த பைய தேவையை வந்து ஃபுல்ஃபில் ஆனங்காட்டி நம்ம பருத்தி இலைகளான இயற்கைக்கு பாதகம் விளைவிக்காத நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிற பருத்தி இலையில் உற்பத்தியான துணியோட தேவைகள் சுத்தமாக நின்றுடுச்சுங்க.
ஸோ அரசாங்கம் வந்து நாங்கள் கேட்டுக்கிற இந்த மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதைய வலுப்படுத்தணும், அதிகாரிகளுக்கு சொல்லி அதை வந்து சரிவர அமல்படுத்தினா இந்த சிறு விசைத்தறியாளர்களாக அது வந்து அதில் பயன்பெறுவாங்கன்னு சொல்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் துணி சுத்தமாக மூவ் ஆகாதங்காட்டி கடந்த குறிப்பிட்ட சொல்ல போனால் கடந்த 3 வாரங்களாக பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே வந்துங்க என்குறி இல்லை, விசாரணை இல்லாத காரணத்தினால ஒரு நாளைக்கு சுமாராக பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் 1 கோடி மீட்டர் உற்பத்தி வருங்க. 50 ரூபாய் எனக்கு கணக்கு எடுத்தீங்கனாலும் ஒரு நாளைக்கு 50 கோடி ரூபா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உற்பத்தி இருந்துட்டு இருக்குதுங்க. இது இதுக்கு மேலேயும் எங்களால் வந்து துணி ஸ்டாக் பண்ண முடியலைங்க. இப்போது சுமாராக பார்த்தீங்கன்னா நம்ம 2 மாவட்டங்களையும் மட்டும் 1000-1500 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா துணி தேக்கம் அடைஞ்சிருக்குது. இதுக்கு வேறு வழி இல்லாமல் இது வெளியே விற்பனையும் பண்ண முடியாத காரணத்தினால தொழிலாளர்களுக்கும் நாங்கள் நலன் காக்க வேண்டி ஆயுத பூஜையப்ப நிறுத்தலான்னு இருந்த முடிவை தீபாவளி வரைக்கும் பக்கமாக தள்ளிங்க. வருகின்ற 5ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை ஒரு 20 நாளைக்கு முற்றிலுமாக உற்பத்தியை நிறுத்தி எங்கள் தொழிலை பாதுகாக்கலாங்கிற முடிவு செஞ்சுருக்கிறவங்க. இந்த உற்பத்தி நிறுத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பு ஏற்படும். மேலும் நேரடி மறைமுகமாக 500,000 தொழிலாளர்கள் வந்து வேலை எடுப்பாங்க. ஆனால் தொழிலாளர்களுக்கு பாதிக்கூடாங்கிறதுக்காக போனஸை வந்து இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சுட்றாங்க. 25ஆம் தேதி வாக்கில் கூப்பிட்டு சொன்னதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லி அவங்க திருத்திரமாக அனுப்பிச்சுட்றாங்க. ஸோ தொழிலாளர் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாதுங்கிறக்காக நாங்கள் இந்த நட்டத்தையும் ஏற்றுக்கிட்டு இவ்வளோ நாளாக நாங்கள் தொழில் செஞ்சுருக்கோம். இந்த 20 நாளில் தொழில் திருப்பி சூழ்நிலைகள் சரியாச்சுன்னா தொடருவோம், இல்லைன்னா 25ஆம் தேதி அன்னைக்கு எல்லாம் கலந்தோசனை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அது என்னங்கிற முடிவை எடுத்துகிட்டு அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் தொழிலை தொடங்கலான்னு இருக்கிறவங்க. மீன் டைம் தமிழக அரசுக்கு நான் கேட்குறது ஒரே ஒரு இதுங்க, மற்ற மாநிலத்தில் இருக்கிற மாதிரி டெக்ஸ்டைல் பாலிசியை வந்து நீங்கள் திருப்பி நியூ டெக்ஸ்டைல் பாலிசி அனௌன்ஸ் பண்ணி தொழிலை காப்பாற்றணும்னு கேட்டுக்கிறோம். மீண்டும் மஞ்சப்பையை அமுல்படுத்தி அதை சரிவர ஸ்ட்ராங்காக அமுல்படுத்தினீங்கன்னா சிறு விசைத்தலைகளாக தப்பிப்பாங்க. எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய சிறு விசைத்தலைகளாக ஒரு வாழ்வாதாரம் கிடைக்குமே தான் பார்க்குறோம். அரசு கண்டிப்பாக வந்து இது செய்யுங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. நன்றி. ஆனால் இப்போ இந்த 4000 கோடி அவங்க இறக்குமதி பண்ணதான் எவ்வளோ பிரச்சனைக்கு இல்லை, இறக்குமதி வந்து சரியான பாதிப்புங்க, பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாங்க. அது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுங்கிற மூலம் சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா விலை குறைவான மலிவான துணியை கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ள டம்ப் பண்ணிக்கிறாங்க. இதில் குறிப்பிட்ட ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு டியூட்டி வெய் பண்ணுறக்கு ஒரு துணி சுமாராக 100 ரூபா வருதுன்னா 20 ரூபா 30 ரூபா என்னை போட்டு உள்ள இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. இதையும் நாங்கள் வந்து ஹைலைட் பண்ணி ஆல்ரெடி வந்து மத்திய அரசுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். தமிழக அரசும் இது முனைப்பாக என்ன பண்ணிக்கிறாங்க, இதை வந்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் நம்ம முதலமைச்சர், அதுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. இது கண்டிப்பாக வெகு விரைவில் இதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400 உற்பத்தியாளர்களுக்கு மேலே இருக்கிறாங்க ஜவுளி உற்பத்தியாளர்கள். அனைவரும் இது ஆதரவங்க இல்லைங்க, அவங்கவுங்களாக முன் வந்து இது தொழிலை அதுக்கு மேலே நடத்த முடியலைங்கிற சூழ்நிலையில வந்து நிறுத்திக்கிறோம். நாங்கள் உற்பத்தி நிறுத்தின எங்களோட இதே சிரமம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நூல் கொடுக்கக்கூடிய நூல் உற்பத்தியாளர்களுக்கும் பாதிக்குது, அவங்களும் கலந்துக்கிட்டு இதில் நிறுத்துறக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜவுளி தொழிலே வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த செயின் என்டையர் செயின் பஞ்சிலிருந்து ஃபினிஷிங் கார்மெண்ட் வரைக்கும் பாதிச்சிருக்குது. ஸோ அரசு இதுக்கு உடனடியாக வந்து தலையிட்டு நடவடிக்கை எடுக்கும் கேட்டுக்கிறோங்க.